சூப்புடைய பேஸ் மிக்ஸை வச்சு அஞ்சு விதமான வெரைட்டி சூப் செய்கிறத பற்றி இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். சூப்புடைய பேஸ் மிக்ஸை வச்சு நம்ம கேஸில் மட்டும்தான் சூப் செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. கேஸில் செய்ய முடியும், இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செய்ய முடியும், நீங்கள் சூப் மேக்கிங் மிஷின்லேயும் செய்ய முடியும். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும். காளான் சூப் செய்முறையை பற்றி பார்ப்போங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன், தண்ணி கொதிச்சிருச்சு. பொடியாக நறுக்கி வச்சுருக்க காளானை எடுத்து சேர்த்துட்டு சூப் மிக்ஸை பச்சை தண்ணியில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா சூப்பு தயார். பொங்கி நுர வந்துடுச்சு, சூப்பு தயாராகிடுச்சுங்க. வாழைத்தண்டு சூப்புக்கு தண்ணி வச்சுருக்கோம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வாழைத்தண்டை தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்து தட்டை போட்டு மூடி கொதிக்க வைப்போம். கொதிச்சதுக்கப்புறமா சூப் மிக்ஸை பச்சை தண்ணியில் கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் நம்ம மூடி வச்சோம்னாக்கா சூப்பு கொதித்து பொங்கி நுர வந்துடும், சூப்பு தயாராகிடும். அவ்வளோதான், வாழைத்தண்டு சூப் தயார். முடக்கத்தான் சூப் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பொடியாக முடக்கத்தானை வாஷ் பண்ணி எடுத்து நறுக்கி போட்டுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சூப் மிக்ஸை பச்சை தண்ணியில் போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா முடக்கத்தான் சூப் தயார். இதெல்லாம் சூப் பேஸ் மிக்ஸில் செய்கிறதுங்க. வெஜிடபிள் சூப் செய்முறையை பற்றி பார்ப்போங்க. தண்ணி கொதிக்க போட்டிருக்கேன். கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் மூணுத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டேன். வெஜிடபிளாக கூட தேர்ந்து கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு தேக்கரண்டி சேர்த்துருக்கேன். மசாலாவை பச்சை தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி வெஜிடபிள் தண்ணியோடு சேர்த்து கொதிக்கும் போது ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வைங்க. 2-5 நிமிஷத்துக்குள்ளே பொங்கி நுர வந்துடும். ஒரு 2 நிமிஷத்தில் பொங்கி நுர வந்துச்சு, சூப்பு தயார். ஒரு பவுலில் புதினா கொத்தமல்லி சூப்பை ஊற்றிட்டு மேலே கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு கஸ்டமர் கையில் கொடுக்க வேண்டியதான். சூப்புடைய பேஸ் மிக்ஸை வச்சு சூப் மிஷினில் எப்படி காளான் சூப் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் காளான் ஒரு 5 கிராம் காளான் போட்டிருக்கேன். சூப் மசாலா ஒரு 10 கிராம் போட்டிருக்கேன். போட்டுட்டு ப்ரெஷர் வால்வை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு 30 செகண்ட் தாங்க, அவ்வளோதான். சூப் கொதிச்சிருச்சு. ஒரு பேப்பர் கப்பில் புதினா கொத்தமல்லி சூப்பை ஊற்றிட்டு மேலே கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு கஸ்டமர் கையில் கொடுங்க. சூப்போட பேஸ் மிக்ஸை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து காய்கறிகள் போட்ட சூப் செஞ்சுக்க முடியும். காய்கறிகள் அப்படின்றது காமனான வேர்டு. காளான், வாழைத்தண்டு, வெஜிடபிள் சூப்ஸ், இந்த மாதிரி நம்ம 100 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி செஞ்சுக்க முடியும். நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு 5 வெரைட்டி: காளான், வாழைத்தண்டு, முடக்கத்தான், தூதுவளை, வெஜிடபிள் சூப். நீங்கள் வந்து பச்சை மூலிகைகள் போட்ட சூப்பும் செஞ்சிக்க முடியும். இப்போ வந்து முடக்கத்தான், தூதுவளை, ட்ரை ஹெர்பல்ஸ் இல்லை, எனக்கு பச்சையாக கிடைக்கல, காஞ்ச மூலிகைகள் கிடைக்குது, நான் வந்து நாட்டு மருந்து கடையில் நான் வந்து ஹெர்பலாக வாங்கி சேர்த்துக்கோன்னா அதுக்கும் அளவீடுகள். நீங்கள் மசாலா வாங்கும்போது நீங்கள் எப்படி செய்யணுன்ற சந்தேகம் கேட்டிங்கன்னா நாங்களே கைட்லைன்ஸ் கொடுத்துருவோம். மேலும் உங்கள் சந்தேகங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.